ஹே காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம எல்லாத்துக்குமே வந்து ஆரோக்கியமாக இருக்கணும், ரொம்ப அழகாக இருக்கணும் அப்படின்ற ஆசை நார்மலாகவே எல்லாத்துக்கும் இருக்கும் தானே. பட் நம்மளோட அழகும் ஆரோக்கியமும் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, கண்டிப்பாக அது நம்ம வீட்டு கிச்சன்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்களை டிபெண்ட் பண்ணி தான் நம்மளோட உடம்பும் இருக்கும், நம்மளோட ஆரோக்கியம் அழகு எல்லாமே அதை சார்ந்து தான் இருக்கும் இல்லையா. ஸோ இன்னைக்கு நம்ம வீட்டு கிச்சன்லேருந்து நான் வந்து ஆவாரம் பூ கையில் இருக்கு. ஸோ அதோட பெனிஃபிட்ஸ் என்ன, ஆவாரம் பூவில் நம்ம எடுத்துக்கிறதுனால நம்ம ஹெல்த் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகும், நம்ம எவ்வளோ அழகாகும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப்பை நம்ம ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நம்ம சுற்றி இயற்கை நமக்கு நிறைய கொடுத்துருக்கு, நம்ம தான் எதையுமே கண்டுக்கிறது கிடையாது. ஸோ நம்ம வந்து இந்த வீடியோவில் ஆவாரம் பூ இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அண்ட் ஆல்ரெடி நம்ம வந்து வெயிட் லாஸ் ட்ரிங்க்கில் இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கண்டென்ட்டை நம்ம வச்சுருக்கோம். ஆவாரம் பூ ட்ரிங்க்கை நம்ம சாப்பிட்டு தான் இருக்கோம். ஸோ ஆவாரம் பூவை வந்து டீயாவோ இல்லை வந்து நம்ம ஜஸ்ட் வெறும் கொதிக்க வச்சு அந்த சுடு தண்ணியில் கொதிக்க வச்சு குடிச்சாவோ அதுக்கான என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதில் ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குது, அதில் முக்கியமான மூணு பெனிஃபிட்ஸை இன்றைக்கி நம்ம பார்ப்போம். ஆவாரம் பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோ அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நானும் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அது என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆவாரம் பூ நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னும் போது நமக்கு டெத்து வருமா, நம்ம மரணம் வருமா அப்படிங்கிற மாதிரி தான் அது. ஸோ நம்ம வீட்டில் நம்ம அடிக்கடி ஆவாரம் பூ யூஸ் பண்ணுறதுனால நம்மளோட இறப்பை வந்து நம்மளால் தள்ளி போட முடியும் அப்படிங்கிறது தான் இந்த லைன் நமக்கு சொல்ல வர விஷயம். ஸோ முதல் பெனிஃபிட் என்ன அப்படின்னா, ரொம்ப ஸ்ட்ராங்கான பெனிஃபிட் என்ன அப்படின்னா, சுகர். அதாவது வீட்டில் எல்லா வீட்டிலும் ஐஃபோன் இருக்கோ இல்லையோ, பட் வீட்டில் சுகர் பேஷண்ட்ஸ் இல்லாத வீடுன்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே இருக்காது, யார் வீட்லேயுமே இருக்க மாட்டாங்க. ஆல்மோஸ்ட் எல்லாம் ஒருத்தராவது வந்து வீட்டில் சுகர் பேஷண்ட்டோடு தான் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆவாரம் பூ ட்ரிங்க் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது வந்து என்னென்னா, சுகரை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதோடு இல்லாமல், சுகர் நம்ம புதுசாக வீட்டில் யாரும் இல்லாத, நமக்கு சுகர் இல்லை அப்படின்னாலும் இதை நம்ம சாப்பிட்ருந்தோம் அப்படின்னா சுகர் கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறது நம்மளால் வராமல் நம்மளை நம்மள் பார்த்துக்க முடியும். ஸோ சுகர் இருக்குது, சுகர் வராமல் தடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஆவாரம் பூ ட்ரிங்க் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த ரெண்டாவது, எல்லாத்துக்குமே வந்து நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப க்ளோவாக இருக்கணும், அழகாக இருக்கணும். அதாவது நம்ம இன்னர் ஹெல்த் நல்லா இருந்தது அப்படின்னா நம்மளோட ஸ்கின்னுமே வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஸ்கின் வந்து நல்லா க்ளோவாக அழகாக இருக்கணும் அப்படின்னா வந்து ஆவாரம் பூ நம்ம ஃபுட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலுமே நம்ம ஸ்கின் வந்து ரொம்பவே க்ளோவாக அழகாக இருக்கும். என்னென்னா, நம்ம சாப்பிட்ற எந்த ஃபுட்டு நம்ம எடுத்துக்கிறோமோ அதுக்கான குணநலன்கள் நமக்கும் கண்டிப்பாக இருக்கும். அந்த பூ பார்த்திங்க அப்படின்னா மஞ்சளே எப்படி கோல்டு கலர் இருக்கும், அது வந்து ஏழைகளின் தங்கம் அப்படின்னு வேறு சொல்கிறாங்களாம். ஸோ வந்து அந்த பூ என்ன கலரில் இருக்கும், அந்த ட்ரிங்க்கை நம்ம அந்த சுடு தண்ணியில் கொதிக்க வச்சு குடிக்கிறோம் இல்லையா, அதுவுமே பார்த்திங்க அப்படின்னா கோல்டன் எல்லோட தான் இருக்கும். ஸோ அதை நம்ம சாப்பிடும் போது நம்மளோட ஸ்கின் அதே மாதிரி க்ளோவாக இருக்கும். ஓகேவா, இது ரெண்டாவது பெனிஃபிட்டு. அண்ட் மூணாவது பெனிஃபிட் என்ன அப்படின்னா, இப்போ உயிர்கொல்லி டிசீஸ் அப்படின்னும் போது அதில் ஃபஸ்ட்டு வர்றது வந்து கேன்சர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் வராமல் இருக்கிறதுக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த ஆவாரம் பூவில் இருக்கான். ஸோ வந்து நம்ம ஆவாரம் பூவை நம்ம ரெகுலராக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கேன்சர், இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் இப்போ கேன்சருமே வந்து ரொம்ப எல்லா வீட்லேயுமே நம்மளால் கேன்சர் பேஷண்ட்ஸ் இப்போ ரொம்ப அதிக அளவில் இருக்காங்க. ஸோ அதையுமே வந்து நம்மளால் ப்ரிவெண்ட் பண்ண முடியும். அண்ட் இதை தாண்டி ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குது. இர்ரெகுலர் பீரியட்ஸுக்கு ஆவாரம் பூ ரொம்பவே நல்லது. அண்ட் நம்மளோட வயிற்று சுத்தம் பண்ணுறதுக்கு, பிளட் ப்யூரிஃபையராக இருக்கிறதுக்கு, ஸோ இவ்வளோ விஷயங்களும் இந்த ஆவாரம் பூவில் இருக்குது. ஸோ நம்ம வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்களை வச்சு நம்மளோட ஆரோக்கியத்தையும் நம்மளோட அழகையும் வந்து நாம் தான் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். அதுவும் வீட்டில் இருக்கக்கூடிய கேர்ள்ஸ் லேடிஸ்லாம் தான் கிச்சன்லேருந்து நம்மளோட ஆரோக்கியத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஆவாரம் பூ உங்களுக்கு மார்க்கெட்லலாம் எங்கேயாவது கிடச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஃப்ரெஷ்ஷாகவும் வச்சுக்கலாம், இல்லை அது நல்ல உலர்த்தி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். அண்ட் இப்போ வந்து சீசனாக இருக்குது, நீங்கள் வந்து இப்போ எங்கேயாச்சும் வெளியில் போகிறீங்க அப்படின்னா கிராமத்து சைட்லலாம் இப்போ ஃபுல்லாக பூத்துருக்கு, அதை நீங்கள் பறிச்சுட்டு வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், உங்களோட ஆரோக்கியத்துக்கும் இது கண்டிப்பாக நல்லதாக இருக்கும். ஐ திங்க் இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்களை மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனல் மோட்டிவேஷன் மைசெல்ஃபை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சூப்பராக சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா பை பை, டேக் கேர், அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் வெயிட் லாஸ் ஜர்னி.